வணக்கம். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு உர மருந்து எப்படி கொடுக்கலாம்னு பார்க்க போறோம். உர மருந்து இதுல உரசு மருந்துன்னு சொல்லுவாங்க. ஜாதிக்கா, மாசிக்கா, வசம்பு இது எல்லாமே வந்து கல்லில் உரசி ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ட்ரெடிஷ்னலாகவே எல்லா குழந்தைங்களுக்குமே இது வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இப்போ நம்ம கொஞ்ச நாளாக நமக்கு இந்த மருந்து எப்படி கொடுக்கணும்னு நமக்கு தெரியல. இது கொடுக்கறனால எந்த ஒரு சரிமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இது கொடுக்கறனால குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க, அவங்களோட ஜீவசக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது, குழந்தைங்களுக்கு வந்து நோய் சக்தி இதனால அதிகமாகும். நான் என்னோட ரெண்டு குழந்தைங்களுக்குமே உர மருந்து கொடுத்துருக்கேன். பட் அவங்களுக்கு வந்து நான் அந்த மாதிரி கல்லில் போட்டு உரசியெல்லாம் கொடுக்கல. நான் என்னோட ஃபஸ்ட்டு பாப்பாக்கும் சரி செகண்ட் பாப்பாக்கும் சரி இந்த உரம் மாத்திரை தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து நான் சித்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாங்கினது தான். இதே மாதிரி உங்களுக்கு வெளியில் நாட்டு மருந்து கடைகள் அப்புறம் வந்து சித்தா ஆயுர்வேதிக் கடைகளே வந்து கிடைக்கும். இது வந்து பாக்ஸில் இருக்குது. நமக்கு வெளியில் வாங்குறது வந்து நமக்கு நார்மலாக டேப்லெட் வரும் ஸ்ட்ரைப்பில் வரலையே அந்த மாதிரி வந்து அட்டையில் வந்து கிடைக்கும். ரெண்டுமே வந்து சேம் தான். ஃபர்ஸ்ட் இந்த உரை மாத்திரையில என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்குது, அதனால என்னென்ன யூசஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த உரை மாத்திரை நான் கவர்மெண்ட் சித்தா டாக்டர் கிட்ட தான் வாங்கினேன். எல்லா ஜிஹெச்லேயுமே சித்தாக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உரை மாத்திரை எப்போவுமே கிடைக்கும். இந்த பாக்ஸில் 50 மாத்திரை இருக்கும். மேனுஃபேக்சரிங் பண்ண டேட்லேருந்து நம்ம இதை 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு தெளிவாக வந்து இவங்க வந்து அதோடய பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சுக்கு, அதிமதுரம், அக்ரகாரம், வசம்பு, ஜாதிக்காய், மாசிக்காய், கடுக்காய், பெருங்காயம், வெள்ளைப்பூண்டு, திப்பிலி இதெல்லாமே வந்து கடுக்காய் நல்லா பசி எடுக்கும், ஜீரணமாகும். குழந்தைங்களுக்கு வந்து ஜீரணமாகாதனால லூஸ் மோஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மோஷன் போவாங்களே அதெல்லாமே நல்லா ஸ்டாப் பண்ணும். சித்திரத்தை வந்து நல்லா குழந்தைக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு இருமல் இருந்தாலும் இருமலை சரி பண்ணும். சுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும், அவங்களுக்கு கேஸ்னால வயிறு வலிச்சுன்னா அந்த வயிறு வலி வந்து சரி பண்ணும். ஜாதிக்காய் குழந்தைங்களை நல்லா அமைதியாக தூங்க வைக்கும். குழந்தைங்க வந்து சிறுன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க சின்ன குழந்தைங்க, அந்த அழுகையெல்லாம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்லா ஜீரணமாகும், அதனால் அவங்க நல்லா தூங்குவாங்க. மாசிக்காவும் அதே மாதிரி தான், கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், நல்லா பசி எடுக்கிறதுக்காகவும் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், அவங்களுக்கு வந்து சளி பிடிக்காமலும் பார்த்துக்கும். அக்ரகாரம் வந்து குழந்தைங்களோட ஜீரண சக்தி அதிகரிக்கும், சளி பிடிக்காமல் பார்த்துக்கும். வசம்பு பிள்ளை வளர்த்தினே சொல்லுவாங்க, குழந்தைங்க பிறந்த வீட்டில் எப்போவும் வசம்பு வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓவராலாகவே குழந்தைங்களோட உடம்பு வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்கும் அவங்களோட டைஜஷன் நல்லா இருக்கிறதுக்கும் வந்து வசம்பு நம்ம கொடுக்கணும். இதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பொதுவாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்கும், அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும், அவங்க வயிற்றில் வந்து கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் தான் இந்த மருந்தை நம்ம கொடுக்குறோம். இதில் உரை மாத்திரையே நம்ம குழந்தைங்களுக்கு 60 நாள்லேருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். 60 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு உரை மாத்திரையை ஒரு மாத்திரையை நம்ம பவுட்ரு பண்ணி அதை வந்து 1/4 கொடுக்கணும். ஸோ ஒரு மாத்திரை நம்ம பவுட்ரு பண்ணோம் அப்படின்னா 4 நாளைக்கு நமக்கு வரும். இதே மாதிரி 3 மாதம் வரைக்கும் கொடுங்க. 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் என்ன பண்ணலாம்னா உரை மாத்திரையை பவுட்ரு பண்ணி 2/1 வந்து கொடுக்கலாம். அதாவது 2 நாளைக்கு 1 மாத்திரைங்கிற கணக்கு வந்து கொடுக்கணும். 6 மாதத்துக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு உரை மாத்திரை தாய்ப்பாலில் கலந்து கொடுக்கணும். 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலையும் கொடுக்கலாம், தண்ணியிலையும் வந்து கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பால், தண்ணியெல்லாம், தேன், இந்த 3ல எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். உரை மாத்திரை நம்ம கண்டிப்பாக நியூ பார்ன் பேபிஸ்க்கு கொடுக்கக்கூடாது. அவங்க பிறந்த 60 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த உரை மாத்திரை கொடுக்க ஆரம்பிக்கணும். அதாவது அவங்களுக்கு 2 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த உரை மாத்திரை கொடுக்க ஆரம்பிக்கலாம். குழந்தைக்கு 2 மாதத்தில் வயிறில் எதுவும் பிரச்சனை வராது அப்படிங்கிறத கண்டிப்பாக பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்கும். நம்மளோட கல்ச்சரில் என்னென்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் குழந்தையோட அம்மாவுக்கு வந்து அவங்களோட சாப்பாட்டிலே நிறைய வந்து மருத்துவ குணம் உள்ள ரசம் செஞ்சு கொடுக்கறது இல்லைனா பிரசவ வலிக்கு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ இதுவே குழந்தைக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அவங்க குழந்தைக்கும் சரி அம்மாவுக்கும் சரி வயிற்றில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பாடே ஃபாலோ பண்ணுவாங்க. 2 மாதம் கழிச்சு அம்மோட டயட் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிரும், நார்மல் டயட்க்கு வந்து நம்ம மாறிடலாம். பட் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வயிறு பிரச்சனை வரக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் இந்த உரை மருந்து வந்து 60 நாள் கழிச்சு ரெகுலராக கொடுப்பாங்க. என்னோட செகண்ட் பாப்பாக்கு அவங்க பிறந்து 35வது நாள்லேருந்து நான் உரை மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு என்ன ரீசன்னா என்னோட பாப்பா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. இத்தனைக்கும் என்னோட டயட்டில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தேன். அப்படி இருந்துமே அவங்களுக்கு ஏதோ ஒத்துக்கல போல் அவங்க டெய்லி நைட் கண்டினியூஸாக விடாமல் நைட் ஃபுல்லாக அழுவாங்க. ஸோ அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க உரை மருந்து வந்து பாப்பாவுக்கு நம்ம இப்போ எதை கொடுக்க ஆரம்பிச்சுருங்க, வயிற்றில் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் அதை வந்து நல்லா காம் பண்ணும், குழந்தை கொஞ்சம் நல்லா தூங்குவாங்க அப்படின்னாங்க. ஸோ என் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு 2 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கொடுத்தேன், செகண்ட் குழந்தைக்கு 35வது நாள் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக 60 நாளைக்கு முன்னாடி இருக்க குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா டாக்டர் கன்சல்டன்சி இல்லாமல் நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க தான் உங்கள் குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கான அளவு வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. 60 நாளைக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நான் சொன்ன அளவுப்படி வந்து கொடுங்க. ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மருந்து குழந்தைங்களுக்கு. நான் என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கொடுக்கும்போது ரொம்பவே பயந்தேன், யோசித்தேன். இது கொடுக்கறனால குழந்தைங்க எதுவும் சைட் எஃபெக்ட் ஆகிடுமோ ரொம்ப பயந்தேன். அப்போ எங்கள் அம்மா கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான், குழந்தைங்க பிறந்த அன்னைக்கு தடுப்பூசி போட்டாச்சு, குழந்தை பிறந்ததுலேருந்து விட்டமின் டி ட்ராப்ஸ் கொடுத்துட்ருக்கேன், அதெல்லாம் எந்த நம்பிக்கையில் கொடுக்குற, எந்த தைரியத்தில் நீ பண்ணேன்னு கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின் ரொம்பவே கரெக்டானது தான். நீ பிறந்ததுலேருந்து உனக்கு நாங்கள் வீட்டில் உரசி தான் கொடுத்தோம், பட் இப்போ உங்களால் அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாது, இப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷனாக தான் உரை மாத்திரை இருக்குது. ஸோ இதை நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தைரியத்தில் நான் பண்ணேன், என்னோடய குழந்தை வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் என்னோடய 2வது பாப்பாவுக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னோடய 1வது பாப்பாவுக்கு 2 வயசு முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்தேன், செகண்ட் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இது நம்ம டெய்லி கொடுத்தா நல்லது தான், பட் சில டைமில் வந்து கொடுக்கறதுக்கு மறந்துடும்.
மறந்துட்டு அப்படி மறந்துட்டு விட்டுற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் குறைஞ்சது வாரத்துக்கு வந்து நாலு இல்லை அஞ்சு நாளாவது கொடுக்கவே பார்த்துக்கோங்க. இது கொடுக்க டைமுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்று குழந்தை கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் குழந்தை கொடுக்கக்கூடாது. நம்ம கொடுக்குறது ஒரு காலையில் ஒரு பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஒரு நாலு மணிக்குள்ள குழந்தை கொடுத்துருக்கணும். என்னோட அம்மா பாட்டி என்ன சொன்னாங்கன்னா உரை மருந்து வந்து குழந்தையோட உடம்பு நல்லா வேலை செய்யணும்னா குழந்தை குளிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நான் இப்போ வரைக்கும் என்னோட குழந்தை குளிக்க வச்சதுக்கு அப்புறம் ரெகுலர் வந்து உரை மருந்து கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.